சேலம் மாவட்டம் ஆத்தூர் புளியங்குறிச்சி அருகே உள்ள டாஸ்மாக்கில் மது வாங்கி பள்ளி வளாகம் பொது இடங்களில் மது பிரியர்கள் குடித்து கும்மாளம் போட்டனர். கல்வராயன் மலையிலிருந்து கள்ள சாராய விற்பனையும் களை கட்டியது. போதையால் குற்ற செயல்கள் அதிகரித்தது. இதை தடுக்க ஊர் மக்கள் கூடி ஆலோசித்தனர். புளியங்குறிச்சி எல்லைக்குள் மது அருந்து விற்க தடை விதித்தனர். கிராம கட்டுப்பாட்டை மீறி மது குடிப்பவர்கள், சாராயம் விற்பவர்கள் போலீசிடம் ஒப்படைக்கப்படுவர் என அறிவிப்பு பலகை வைத்தனர். போதை இளைஞர்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டது. புளியங்குறிச்சி கிராம கட்டுப்பாடு பிற கிராமத்தினர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மது மற்றும் கஞ்சா கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஊராட்சியில் தீர்மானம் போட்டு இந்த எங்கள் ஊரில் யாரும் இதை வைக்கக்கூடாது, எங்கள் ஊருக்குள்ளே யாரும் பொது இடத்தில் குடிக்கக்கூடாது என்று நாங்கள் பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் எங்கள் ஊர் எல்லையில் அனைத்து சாலையிலையும் மது விற்க குடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது என்று விளம்பர போர்டு வைத்துள்ளேன். அந்த போர்டு மூலம் எங்கள் கிராமத்தில் யாரும் அதிகம் மது அருந்துவதோ விற்பனை செய்வதற்கோ அச்சப்படுகிறார்கள். நானும் என் செல்லும் சாலையெல்லாம் யாராவது மது அருந்திருந்தாலும் அவங்களை உடனே நான் காவல்துறைக்கு உடனே ஃபோன் செய்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி தகவல் சொல்லுவேன். அவங்களும் வரவேற்று இப்போ காவல்துறையும் வரவேற்றிருக்காங்க. அதனால் இந்த இளைஞர்கள் எல்லாம் மதுவில் அடிமையாகி இளைஞர் ரொம்ப கெட்டு போகிறேங்கிற ஒரு எண்ணத்தை திருத்தணும் என்கிறதுக்காக அந்த ஊராட்சியில் மது மற்றும் கஞ்சா விற்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்ற போர்டு வைத்தேன். இதனால் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மரியாதை இருக்கின்றது.